அதாவது முதல்ல உபோத்காத்தம் மாதிரி அந்த டெக்ஸ்டுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுக்கிறார் கவிங்கிறவர் யாருங்கறிச்சி இதுல ரச பாவ குணீபூத அலங்கார குணோதய இந்த அஞ்சு டெக்னிக்கல் டேர்ம்ஸையும் எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து காவிய பிரகாசம் முழுக்க வந்துடும் அதாவது அலங்கார சாஸ்திரம் முழுக்க உங்களுக்கு வந்து இத பத்தின விஷயங்கள் தான் எது ரசம் பாவம்னா என்ன குணி என்ன அதுக்கப்புறம் அதம காவியம்னா என்ன அலங்காரம்னா என்ன குணங்கள்னா என்ன அதுல அலங்காரத்திலயும் சப்த அலங்காரம் அர்த்த அலங்காரம் இது அஞ்சு விஷயத்திலயுமே என்ன தோஷம் இருக்கு இது ஒரு பிரகரணம் இத வச்சுட்டுதான் உங்களுக்கு வந்து என்டயர் சாகித்ய சாஸ்திரமே உங்களுக்கு வந்து இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ வச்சுட்டுதான் நம்ம வந்து படிக்கிறோம் ஒரு காவியத்தை அனலைஸ் பண்றதுக்கு உண்டான விஷயங்கள் இதெல்லாம் இதுல வந்து ஒரு ஏற்ற தாழ்வுகளை வச்சுட்டுதான் நம்ம வந்து இது நல்ல ஒரு காவியமா இல்ல இத வந்து கொஞ்சம் போனா போறதுன்னு ஒத்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இதுக்கு வந்து ஒரு அஹ் கேட்டகரைஸ் பண்றது இத வச்சுண்டுதான் நம்ம சொல்றோம் அப்போ கவிங்கிறவனை யாருன்னா எங்க வந்து சரஸ்வதி இந்த மாதிரி சரஸ்வதிங்கிறது வாக்தேவத்தை வாக்குக்கு அதிபதியா இருக்கக்கூடிய அந்த தேவத்தை இந்த மாதிரி விஷயங்கள்ல ரசத்தை தெரிவிக்கிற மாதிரியும் பாவத்தை தெரிவிக்கிற மாதிரியும் எந்த இடத்துல இருக்காளோ அந்த கவிய அந்த ஒரு படைப்பாளியதான் கவின்னு நம்ம சொல்றோம் சிரஷ்டா சிரஷ்டான அந்த ஒரு படைக்கிறவன் அந்த ஒரு கிரியேட்டரை தான் நம்ம வந்து கவின்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லி இந்த அஞ்சாவது ஸ்லோகத்தோட முடிச்சோம் ஆறாவது ஸ்லோகம் யாராவது இன்னைக்கு படிக்கிறாளா யாரு கார்த்திக் ததா படிக்கிறாளா நூதனம் நூத்தனம் சர்வம்

ந தோஷாய ஏதது உபயம் ந குணாயச்ச கல்பத்தை சோ எந்த ஒரு காவியத்தை நம்ம எடுத்துட்டாலும் இப்ப முன்னாடி கவி ஒருத்தன் படைக்கிறான் அவன் காவியம் இருக்குன்னு சொல்லிட்டோம் அப்ப இந்த காவியம் வந்து எது வசத்தி எது வந்து கெட்டது எது நல்லது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணோம்னா ஜென்ரலி நமக்கு எல்லாருக்குமே என்ன ஒரு ஐடியான்னா பழசா இருக்கிறதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னலா இருக்கிறதுக்குதான் வேல்யூ ஜாஸ்தி அப்படின்னு நம்ம சொல்றோம் மொழியும் வாட் இஸ் த ட்ரெடிஷன் கேட்டா நமக்கு வந்து வந்து இன்னைக்கு நம்ம புதுசுன்னு நினைக்கிறோமோ ஆயிரம் வருஷம் கிழிச்சு அது அது ட்ரெடிஷனா ஆயிடுறது பழசுன்னு இருக்கிறது எத்தனையோ புதுசு புதுசா இந்த மாதிரி பல பேர் ஆரம்பிச்சிருப்பா எல்லாமே நிக்கணுங்கிற அவசியமும் இல்லை சோ ததாத்வே சர்வம் நூத்தனம் ததாத்வே அது இருக்கும் காலத்தில் ததா அப்படின்னா அப்பொழுதுன்னு ஒரு அர்த்தம் சொல்றோமோ இல்லையோ அப்ப ததாங்கிறச்சே அப்பொழுதுன்னா அப்பொழுதுங்கிற ஒரு ஒரு விஷயம் அந்த ஒரு பொருளுக்கு இருந்ததே எனில் அந்த இடத்துல அதுக்கு நூத்தனம்னு சொல்றோம் புதுசுன்னு சொல்றோம் அது படைக்கும் அந்த சமயத்துல ஆனா அதே ஆயாத்தியாம் ஆயாத்தியாம்னா பின்னாடி வரும் காலத்தில் ஆயாத்தி வருகின்றது பவிஷ்யத்துன்னு அர்த்தம் சோ பவிஷ்யத் காலத்துல என்ன ஆயிடுறது அது புராதனம்னு சொல்லிடுறோமோ இல்லையோ இப்ப நம்ம வந்து ட்ரெடிஷன் தான் வந்து ஒசத்தி புதுசா எது ட்ரை பண்ணாலும் அது வந்து கெடுதல் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்கே இது வந்து ஒரு வெறும் ஒரு வேலசி தானே அதுலியூஷன் தட் பழசெல்லாம் ஒசத்தி புதுசெல்லாம் இதுன்னு எது ஒசத்தி கெடுதல்ங்கிறத வந்து ஒரு நல்லவன் வந்து அதை பிரிச்சு படிச்சு அனலைஸ் பண்ணி ஹி ஹேஸ் டு டிசைட்

அப்படி இல்ல எதுவா இருந்தாலுமே வெதர் இட் ஸ்டாண்ட்ஸ் த டெஸ்ட் ஆஃப் டைமா இல்லையாங்கிறத பாத்துக்கணும் அதுக்குதான் அவர் தன்னை பத்தி சொல்லிக்கிறாரு இதுவும் இன்ஃபுளுன்ஸ்ட் பை காளிதாசன் தான் பின்னாடி அந்த பாவார்த்தத்துல வந்து ஸ்லோகம் சொல்ல போறாரு மித்திரத்துல ஸ்லோகம் வரும் புராணமித்தேவாது சர்வம் நஜாபிகாவியம் நவமிதி அவத்தியம் ஆஹ் சந்தகா பரீட்சி பஜந்தே ஒரு நல்லவன் வந்து அல்லது சஹிருதா இருக்கிறவன் இத அனலைஸ் பண்ணி இது வசதியா இருக்கு இது வந்து மட்டமா இருக்குன்னு சொல்லணும்

அத வந்து நம்ம நிர்மாணம் பண்ணும் அந்த சமயத்தில் அது வந்து நூதனம் நவீனம் ஆயாத்யாம்ச்ச பவிஷ்காலே அதுவா உத்தர காலே புராதனம் பிராச்சீனம் பவதி அதுக்கு நம்ம லேபிள் போட்டுறோம் மூலியம் ஒரு பத்து வருஷம் ஆயிடுச்சுன்னா அது பழிச்சுங்கிறோம் இட் இஸ் நாட் இன் ஃபேஷன்ங்கிறோம் அது மாதிரி ஆனா புராதனம் சோ இட் கேன் ஐதர் பி சம்திங் புராதனம்ங்கிறதுனால அது வந்து கெட்டதாவும் இருக்கலாம் நல்லதாகவும் இருக்கலாம் ஆயிரங்காலத்துக்கு முன்னாடி அவ வந்து ஸ்லேவரி இருந்ததுன்னா அது வந்து பழசுங்கிறதுனால அதை நம்ம இன்னைக்கு கொண்டாடுறோமா என்ன இல்ல வார்ஸ் இருந்ததுங்கிறதுனால அதை கொண்டாடுறோமா என்ன ட்ரெடிஷ்னல் இட் இட் இஸ் ட்ரெடிஷ்னல் தட் வி ஹாவ் டு ஃபைட் வார்ஸ் அப்படின்னு நம்ம வந்து இன்னைக்கு ஃபைட் பண்ண முடியுமா அது ஹிம்ச தானே சோ ரெண்டு பக்கமும் நீங்க பாக்கலாம் உம் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாத்துலயும் இருக்கும் ஏதாவது உபயம் ச அதாவது உபயம்ங்கிறது ரெண்டு எந்த ரெண்டு நூத்தனத்துவம் புராதனம் ச

ஸோ அதனால இங்க சதுர்த்தியில போடுறச்சு இது வந்து கெடுதலுக்குன்னு வெக்க வைக்க தள்ளவும் முடியாது இது வந்து குணத்துக்கு தான் அப்படின்னு நம்ம தள்ள முடியாது பிரபந்தசிய கசியச்சது புராதனத்துவம் ந குணகரம் இப்ப அதை பிரிக்கிறார் இந்த மாதிரி பிரபந்தசிய பிரபந்தம்னா ஒரு ஒர்க் ஒரு ஒர்க் எடுத்துட்டோம்னா அது வந்து கசியச்சது பிரபந்தசிய ஏதோ ஒரு ஒரு ஒர்க்குக்கு நம்ம வந்து புராதனத்துவம் ந குணகரம் இது பழமைங்கிறதுனால அது ஒசத்தின்னு நம்ம சொல்லிட முடியாது நூத்தனத்துவம் சோஷகரம் இது புதுசுப்பா நேத்திக்கு வந்தது அப்படின்னு அது வந்து தோஷமுடையதுன்னு தள்ள முடியாது ஏனென்றால் எதாகி எது நூத்தனத்துவேன இதானியம் தூஷய்தும் இஷ்யதே எதை நம்ம வந்து புதுசுன்னு சொல்லி இன்னைக்கு நம்ம அதை வந்து அஹ் புகார் சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறோமோ தூஷ அதை வந்து தூஷணம் பண்றதுக்கு நம்ம இஷ்யத்தேன்னு விருப்பப்படுகிறதும் இது வந்து கர்த்தரி பிரயோகத்துல போட்டிருக்காரு தூஷையித்தும் எது இஷ்யதே எதை நம்ம வந்து தூஷிக்கணும்னு நம்ப நினைக்கிறோமோ பிரபந்தமே காலாந்தரே ஆயாத்தியாம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வேர்டு கொடுக்குறார் காலாந்தரே இன்னொரு காலத்துல காலப்போக்குல புராதனம் பக்தி எச்ச புராதனத்துவன உபாதம் இஷ்யதே எதை நம்ம வந்து புராதனமாக எடுத்துக்கொள்வதற்கு எது எது புராதனமாக எடுத்துக்கொள்ள விருப்பப்படு விரும்ப கர்த்தரி பிரயோகம் வரமாட்டேங்கிறது எனக்கு தட் அப்படின்னு எடுத்துக்கணும் விட்டுருங்க எது வயம் புராதனத்துவன உபாதாத்தும் இச்சாமகா அப்படின்னு எடுத்துக்கணும் நம்ம நார்மல் ஆக்டிவ் வாய்ஸ்ல உம் சோ எதை நம்ம வந்து பழமையாக நம்ம எடுத்துக்கணும்னு நினைக்கிறோமோ ததபி அந்த புஸ்தகமும் அதை பண்ணிருக்கணும் அப்பொழுது அது புதுசாதானே இருந்திருக்கணும் அது தன்னுடைய காலத்துல அது புதுசாதானே இருந்திருக்கணும் இத வந்து ஸ்லோகம் ஸ்மாரயதி கவிகிங்கிற இது புராணம் இத்தேவ ந சாது சர்வம் புராணம் என மாளவி மித்திரம் வந்து காளிதாசனுடைய ஃபர்ஸ்ட் ஒர்க் அது வந்து அவருடைய பல ரகுவம்சம் குமார சம்பவம் எல்லாம் கடைசியில வந்தது இல்ல இது சாக்குந்தளம் தான் கடைசிபா சில பேர் சில பேர் வந்து இது ரகுவம்சம் கடைசிம்பா ஆனா ஒர்க்கு வந்து அக்னிமித்திரமா தான் இருக்கணும் பிகாஸ் ஆஃப் திஸ் ஸ்லோகம் ஏன்னா சர்வம் எல்லாமே புராணம் இது நான் சாது பழசா இருக்குங்கிறதுனால அது வந்து சாது இல்ல ஏன்னா அவர் எடுத்துட்ட தீமும் புதுசு அதுல மாளவிகா அக்னிமித்ரனுங்கிற கேரக்டர்ஸ் இல்லாம உங்களுக்கு புராணத்துல இல்லாத ஒரு கேரக்டர்ஸ் புராணத்துல இருக்கிற கேரக்டரை எடுத்துட்டாதான் அது வசத்திங்கிறது கிடையாது நஜாபி காவியம் நவம் இது அவத்தியம் அவத்தியம்னா ஒதுக்க தகுந்தது அத வந்து இதுல ரிஜெக்ட் காவியம் அவ்யம் இட் இஸ் நூத்தனம் சந்தகா பரீட்சிய இதோட மத்த ரெண்டு லைன் சொல்றேன் சந்தகா பரீக்ஷிய அந்நரது பஜந்தே இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுத்த அவ வந்து டிசைட் பண்ணுவான் நல்லவர்கள் ஆள் சஹ்ருதயன் ஏன்னா சந்த பரீட்சை அன்னியதர்ப்பு அன்னியரத் பஜந்தே மூடஹா பரப்பிரத்திய நேய புத்தி ஒரு மூடன் மூர்க்கன் தான் இன்னொருத்தன் சொன்னானேட்டு அதே வழியில போவான் அந்தேன நியமானாக அதாவது ஒரு பிளைண்ட் பர்சன் போறான் அவன் பின்னாடியே நம்மளும் போறோமே அப்படின்னுட்டு அவனோட ஒபீனியன்ல நம்ம வந்து போகணுங்கிற அவசியம் இல்லை வி கேன் ரீட் புக்ஃபார்ம் அவரோன் ஒபீனியன் அபவுட் அதுக்காக சொல்ற சரியா ததாத்வே நூதனம் சர்வம்

சரியா சோ புராதனமாக எதை நம்ம வந்து எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறோமோ இப்ப இன்னைக்கு காலத்துல நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்குறோம் இது வந்து இருபது வருஷம் பழசு இந்த டெக்ஸ்ட் அப்படின்னு இத பழசுன்னு நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள ட்ரை பண்றோம்ல ஆனா அது வந்து அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி அது அதனுடைய காலத்துல அது புதுசுதானே அப்படிங்கிற ததபி எது புராதனத்துவேன இஷ்யத்தே தத் கிரந்தம் அந்த ஒரு கிரந்தமும் உங்களுக்கு சுவகாலே தன்னுடைய காலத்துல நூத்தனம் தானே அப்படிங்கிற சரியா நெக்ஸ்ட் போமா ஆஹ் படிங்கோ கார்த்தி பிரவருத்தாம் ஒரு ஆ

எக்ஸாம்பிள் கொடுத்து நமக்கு சொல்ற ஒரு தப்பான நல்ல மார்க்கத்துல போயின் இருக்கேன் அங்க இங்கே ஒன்னு ரெண்டு தப்பு வரலாம் ஆனா நைன்டி நைன் பர்சன்ட் நன்னாதான் இருக்கும் அதுக்காக வந்து ஒரு அந்த வார்த்தையை வந்து குறைச்சு இடணுங்கிறது அவசியம் இல்லை அதை அவமதிக்கணுங்கிற அவசியம் இல்லை அனகே மார்க்கே பிரவருத்தாம் இவ வாச்சம் பாவுகா ந அவட்டி மாடுற முதல்ல வந்து ஒரு கரெக்டான மார்க்கம் தேசின்னு ரெண்டு டைப் ஆஃப் டான்ஸ் இருக்கு மார்க்கம்ங்கிறது என்னன்னா உங்களுக்கு அஹ் இதுல நாட்டிய சாஸ்திரத்துல குடுத்திருக்கிற சங்கீத ரத்னாகரத்துல குடுத்திருக்கிறபடி போகக்கூடிய ஒரு மார்க்கத்துல செல்லக்கூடிய ஒரு டான்ஸ் தேசின்னு எடுத்தோம்னா போக் டான்சஸ் சரியா சோ ரெண்டு விதமான ஒரு வழி இருக்கு அது மார்க்கிற வழியில கிளாசிக்கல் டான்சஸ் பண்ணும் பொழுது அதுலயும் தப்பே இல்லாத ஒழுங்கா கத்துண்டு அந்த மாதிரி செல்லக்கூடிய ஒரு நர்த்தகி அவ அங்க இங்கே கொச்சித்து பிரமாத்தியந்தி எங்கேயாவது சில இடத்துல பிரமாதகான தப்புன்னு அர்த்தம் தமிழ் பிரமாதம் வேற சம்ஸ்கிருத பிரமாதம் வேற தமிழ்ல பிரமாதமா இருந்ததுன்னா ரொம்ப அசத்தியா இருந்ததுங்கிறோம் தமி சம்ஸ்கிருதத்துல பிரமாதகான மிஸ்டேக் பிரமாத்தியந்தி தவறு செய்கின்றவள் இங்க தவ அங்க இங்க கொஞ்சம் முன்ன பின்ன தப்பு இருந்தா கூட பாவுக்காக பாவத்தை பாக்குறவா பாவத்தை தெரிஞ்சவா அந்த டான்ஸ் ஆடுறவ வந்து பாவத்தோட ஆடுறா இல்லையா ஒரு இமோஷனோட ஆடுறா அந்த பாவத்தை தெரிஞ்சவர்கள் அந்த ஒரு நர்த்தகிய வந்து ந அவமன்யந்தே அவளை வந்து ஒரு இன்சல்ட் பண்றது கிடையாது பத்துக்கு ரெண்டுழுதுலங்கிற மூலியம் அந்த மாதிரி இங்க வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு ரெண்டு விஷயம் தப்பு இருந்தா கூட போனா போறதுங்களாம் அந்த மாதிரி ஒரு கவியானவன் எடுத்துக்கொண்டிருக்கிற மார்க்கம் வந்து நல்ல மார்க்கம்தான் அதுல அங்க இங்க ஒரு தப்பு வந்ததுன்னா அதுக்குன்னு என்டையர் டெக்ஸ்ட் வந்து வாச்சம் அந்த அவனுடைய முழுக்க அவன் வாயிலேந்து வர்ற வார்த்தையே வேஸ்ட்பா அப்படின்னு யாரும் இன்சல்ட் பண்றது கிடையாது ஏன்னா பாவத்தை பாக்குறவா ஆஹ் பாகவதத்துக்கே வந்து அபத்தம் வா சுபத்தம்பான்னு உண்டு அதுல வந்து ஏதோ தப்பு தவறுமா ஒருத்தர் சொன்னா கூட அந்த பாகவதத்துல இருக்கக்கூடிய அந்த பிரீத்தையோ இல்லையோ அதனால வரக்கூடிய பாவம் அந்த பாவத்தை மனுஷா பாக்குறா அப்படின்னு வந்து பாகவதத்துக்கே ஒரு இது உண்டு அதனால அந்த பாகவதத்துல இருந்து ஒரு குளு எடுத்துட்டு இங்க வந்து இப்ப கண்ணனுடைய தானே வந்து எழுதுறாரு யாதவ் அதனால அங்க இங்கே கொஞ்சம் தப்பு வந்தா கூட அதை வந்து பொருட்படுத்த மாட்டான் அதுக்குன்னு மட்டும் அவமதிக்க மாட்டான் இதுவும் உங்களுக்கு வந்து காளிதாசனோட இன்ஃபுளுவன்ஸ் தான் அதே குமார சம்பத்தை பார்க்கணும் ஏகோஹி தோஷோ குணசந்தை பார்த்தே நிமஜதின் தோ கிரணேஸ்வாங்க ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துருவாரு அங்க காளிதாசன் எப்படின்னா இந்த ஹிமாலய வர்ணனம் இருப்பார் வர்ணனம் ஆரம்பிக்கிறச்சேயே எல்லாம் பிரமாதமான ஹிமா ஹிமோத் வர்ணனை ஆனா அங்க வந்து என்னன்னா சில பேர் எல்லாம் அதை பார்த்த மாத்திரத்துல ஸ்னோ கிளாட் மவுண்டன்ஸ் அந்த ஸ்னோ இருக்குன்னா நமக்கு வந்து அங்க போய் தங்க முடியாது ஒரு கண்டியூசிவ் அட்மாஸ்பியர் கிடையாது ஒரே குளிர் அங்க எப்படி நம்ம இருக்க முடியும்னு அந்த ஸ்னோவை வந்து ஒரு மைனஸ் பாயிண்டா சில பேர் சொல்லுவான் அந்த ஹிமம்ன சௌபாகிய விலோபி ஜாத்தம் அது வந்து அழகுக்கு ஒண்ணும் இது கிடையாது ஏன்னா இப்போ மூன்று இருக்கு சந்திரன்ல வந்து ஒரு கலங்கம் இருக்குன்னு எப்ப பார்த்தாலும் அது மூணு நம்ம அதுல வந்து ஒரு கருப்பு ஸ்பாட் இருக்குன்னு நான் சொல்ல போறோம் சந்திரன் வந்த உடனே நம்ம அந்த சந்திரனுடைய அழகை பார்த்துட்டு இருப்போம் அதுல வர்ற கிரணங்கள்ல இந்த ஒரு அழுக்கு மறைஞ்சு போயிடுறதான் ஏகா தோஷகா குண சன்னி பார்த்தே குண சமூகம் இருக்கும் பொழுது அதுல மறைஞ்சுடுறதுங்கிறார் இங்க இவர் எப்படி சொல்றாருன்னா ரீடர்ஸ் மேல வச்சுறாரு நீங்கள்லாம் படிக்கிறவா வந்து நன்னா பாவம் தெரிஞ்சவா அதனால அங்கெங்க ஒரு தப்பு வந்ததுன்னா அத பெருசா கணக்குல எடுத்துக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு கேட்கிறவா பேர்ல அவர் வந்து ஒசத்தியா ஒரு ஒரு இதை வைக்கிறார் கிரீடத்தை வைக்கிறார் நீங்கள் எல்லாம் பாவத்தை படிக்கிறவா இல்லையா அப்படின்னு கம்பேரிங் வாக்க வந்து ஒரு நர்த்தகி டான்சரோட கம்பேர் பண்றான் எப்படி தவறு இல்லாத மார்க்கத்துல போயிட்டு இருக்கா அதே போல இந்த வாக்கானது தவறே இல்லாத ஒரு மார்க்கத்துல ஒரு காவியத்தை பண்ணணும்னு போயிட்டு இருக்கு வாக்கு ஸ்பீச்ங்கிறது அப்போ கொச்சித்து பிரமாத்தியந்தி சில இடங்கள்ல அவ வந்து தப்பு பண்ணலாம் ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கிறது அது கொஞ்சம் மேல கீழே இருக்கலாம் கை நீங்க பார்த்தீங்கன்னா அந்த அரமண்டியில உட்காரதுங்கிறது இட்ஸ் மோஸ்ட் பாஸ்டர் அது வந்து உட்கார்ந்து பார்த்ததுதான் உங்களுக்கு தெரியும் அதுல வந்து கொஞ்சம் மேல தூக்கி நின்றுட்டு இருக்கா இட்ஸ் ஓகே இட் டசன்ட் மேட்டர் அப்படின்னு நம்ம வந்து ஒதுக்கிட்டு போறோம் இல்லையோ அதுக்குன்னு என்ன அவமன்யந்தே என்ன பாவுக்காக அவ அபிநயம் அழகா பிடிக்கிறா அதே மாதிரி இங்கேயும் வாக்கானது பியூட்டிஃபுல் அர்த்தத்தை எக்ஸ்பிரஸ் பண்றது அதனால பாவுக்காக ரசம் தெரிஞ்சவர்கள் அத வந்து அவமதிக்க மாட்டா அப்போ அப்படின்னா நீ அவமதிக்கிறன்னா நீ பாவுக்கன் இல்லைங்கிறதும் ஆயிடுறதும் இல்லையோ அதையும் இப்ப ஒவ்வொரு வேர்டும் உங்களுக்கு வந்து ரெண்டுத்துக்கும் அப்ளை ஆக போறது யாருக்கு வாக்குக்கும் அப்ளை ஆக போறது ஆஹ் நர்த்தகிக்கும் அப்ளை ஆகும் இதெல்லாம் யூஸ்வலி எப்படின்னா ஒரு எல்லாம் வந்து ஒரு சார்ட் மாதிரி போட்டுருவோம் நர்த்தகியும் இவ அப்படிங்கறச்சு இந்த ஒவ்வொரு வார்த்தையுமே உங்களுக்கு டபுள் மீனிங் இருக்கு அனகேன பாபம் இல்லாத ஒரு வார்த்தைகள் அதாவது பா சகல பாப கஷய காரிணி முதல்ல இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து வார்த்தைக்கு போறது வாக்குக்கு போறது இந்த வாக்கு எப்படிப்பட்ட வாக்கு பகவான பத்தி சொல்றதுனால எல்லா பாபத்தையும் போக்கக்கூடிய ஒரு சக்தி உடைய வாக்கு அந்த மார்க்கம் அதாவது பகவத் சரித்த வர்ணனம்ங்கிறது மார்க்கம் அதுதான் இந்த பாத்தின் விச் இந்த காவியம் போக போறது பொழுது நீங்க வந்து அல்லது வாக்கு வாக்குனுடைய போட்டுக்கோங்க அடுத்த காலம்ல வந்து நர்த்தகி பக்ஷேன்னு போட்டுக்கோங்க ஒவ்வொரு வேர்டுக்கும் ரெண்டு மீனிங் இப்படி வந்து ஒரு சார்ட் மாதிரி போட்டு வந்துடலாம் சரியா அனகே அப்படின்னா சர்வ பாபக்ஷய காரிணுட்டு வாக்கு வாக்கு எதுல போறது பாபத்தெல்லாத்தையும் போக்கக்கூடிய மார்க்கத்தில் செல்கிறது அதே நர்த்தகி எப்படி இருக்கான்னா வேத்யாந்தர ரச ஆனந்த சந்தாயினி மார்க்கே அந்த மார்க்கம் எப்படி இருக்குன்னா எந்த விதமான ஒரு அந்த ரச ஆனந்தத்தை நம்ம வந்து ரசிக்கும் பொழுது மத்தது எதுவுமே தெரியல டான்ஸ் ஆடும் பொழுது இந்த டான்ஸ்ல அபிநயம் பண்றச்சே அதுல இருந்து வரக்கூடிய அந்த பாவம் அல்லது ரசம் அந்த ரச ஆனந்தம்ங்கிறத தவிர வேற வேத்தியாந்தரம் அந்நது வேத்தியம் எதுவுமே இல்ல விகலிதம் போயிடுத்து சோ விகலித போக்கப்பட்ட வேத்தியாந்தர மற்ற அறியப்பட வேண்டியதுன்னு வேற ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது இங்க ரச ஆனந்தத்தை மாத்திரம் சந்தாயினி கொடுக்க கூடியதாக இருக்கும் மார்க்கம் டான்ஸ் ஆடுறச்சே அவன் என்ன பண்றா அவளுடைய இதுவே நான் பாவத்தை காமிக்கிறேன் பாவம் மாத்திரம் மனசுல போகணும் சில டான்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாக்குறதுக்கே அவ வந்து ரொம்ப இன்னும் அப்படியே மிஸ் யூனிவர்ஸும் மிஸ்டர் யூனிவர்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாவா பாக்குறதுக்கு ரொம்ப சாதாரணமா அதுவும் ஒடிசி டான்சர் ஒருத்தர் இருக்கார் கேளுச்சரன் முகபாத்திரான்னுட்டு இருந்தார் நீங்க வந்து சும்மா பார்த்தேள்னா அவரோட முகமே உ நீங்க சாதாரணமா வந்து விதில போட்டுட்டு யாரோ ஒருத்தர் நம்ம பார்த்து தாத்தா மாதிரி இருப்பார் பாக்குறதுக்கு ஆனா அவர் அஷ்டபதி ஆடுறத பாக்கணும் அப்படியே வந்து நீங்க அங்க பாக்குறதே கிருஷ்ணன் ஒரு ஆதையும் பார்ப்பேள் அதுதான் அங்க வந்து வேற ரசமே உங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது அந்த ரசானந்தம் மாத்திரம் பாப்போம் நம்ம அந்த இடத்துல அப்படிப்பட்ட அனகே மார்க்கே இப்ப மார்க்கத்துக்கும் ரெண்டு அர்த்தம் வரப்போறது பகவத் சரித கிரதன ரூபே பதி மார்க்கம்னாலே வழின்னு ஒரு அர்த்தம் என்ன வழி இங்க வாக்கு எந்த வழி எடுத்துட்டு போறதுன்னா தேசிகர் எழுதக்கூடிய ஒரு டெக்ஸ்ட் இங்க பகவானுடைய ஒரு சரித்தத்தை கோக்கணுங்கிறது தான் அவருடைய மார்க்கம் சோ பகவத் சரித கிரதன கிரதனம்னா தொடுக்கிறது அதை தொடுப்பது எனும் ஒரு பதி மார்க்கம் அந்த ஒரு வழியில் செல்கின்றவரான அதுக்கப்புறம் எது இது நர்த்தகி பக்ஷே எடுத்துட்டோம்னா உங்களுக்கு மார்க்கம் எனும் ஒரு டான்ஸ் டைப் அது மார்க தேசின்னு ரெண்டு டைப்பு அதுல மார்க்கம்ங்கிற ஒரு இது வந்து மோர் கிளாசிக்கல் ஃபார்ம் மோர் ட்ரெடிஷ்னல் ஃபார்ம் பிரவருத்தாம் பிரவருத்தாம்னு செல்கின்ற பிரசிருத்தாமங்கிறது வாக்குக்கும் அதே அர்த்தம்தான் தான் நர்த்தகிக்கு எடுத்துட்டோம்னா உத் உத்யுக்தாம் அப்படிங்கிற உத்யுக்தாம்னா ஒன் ஹூ ஹஸ் மேட் அண்ட் எஃபர்ட் டு கெட் இன் அப்படின்னு அர்த்தம் சரியா ரெண்டும் ஒரே அர்த்தம் பிரசிருத்தாம்னா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அதாவது எந்த வார்த்தையானது இந்த ஒரு மார்க்கத்துல எந்த எல்லா பாபத்தையும் போகக்கூடிய பகவத் சரித்தம்ங்கிற ஒரு மார்க்கத்துல இந்த வாக்கானது போறது ஃபர்ஸ்ட் நர்த்தகி என்ன பண்றா ரசானந்தம்ங்கிற ஒரு மார்க்கம் டைப் ஆஃப் டான்ஸ்ல அவ போகிறா உத்யுக்தா உத்யுக்தான் மேக்கிங் அன் எஃபர்ட் நர்த்தகின் இவ நிறே கிருத அபியாசம் வனிதாம் இவ நிறே நாட்டியத்தில் கிருத அபியாசம் வனிதாம் ஒரு பழக்கத்தை செய்திருக்க கூடியவளான ஒரு வனிதா பெண்ணு அந்த பெண்ணை போல் நர்த்தகி சோ நர்த்தகியை போல் வாச்சம் கவிதாம் கவிதையானது குவச்சித்து சில இடங்களை இப்ப இந்த சில இடம்ங்கிறதுக்கும் ரெண்டு மீனிங் கொடுக்குற கஸ்மின் பகவத் சரித குணவர்ணன வர்ணன விஷய ஏதோ ஒரு பகவானுடைய ஒரு குணங்களை வர்ணிக்கிறச்சே அங்க இங்கே ஒரு எக்கு தப்பா இருக்கலாமோ இல்லையோ கொஞ்சம் சில இடங்கள்ல தப்பு இருக்கலாம் தப்புங்கிறத விட அது வந்து சில பேர் ஒத்துக்க மாட்டான் இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்றதா இருக்கலாம் ரைட் அப்படி இருக்கலாம் அல்லது இப்போ இவளுக்கு எடுத்துட்டோம்னா நர்த்தகிக்கு எடுத்துட்டோம்னா சில இடங்களில் எந்த சில இடங்களில் அர்த்த குண தோஷாதி விஷயவா ஐதர் சப்தங்கள்ல ஒரு அஹ் அவ அந்த பாடுறவாழ்னுடைய தப்பு இருக்கலாம் அல்லது பாடு பாட்டுனுடைய இன்டர்பிரிட்டேஷன்ல வந்து அர்த்தம் தப்பு இருக்கலாம் இல்லையா பஞ்சபூதம்னு எடுத்துண்டு நம்ம வந்து அஞ்சு அஞ்சு பூதங்களை சொல்றதுக்கு பதில அதாவது பிருத்திவி அப்பு தேஜோ வாயு ஆகாஷம்ங்கறத சொல்றதுக்கு பதில பூதங்கள் பிசாசு சொல்லிட்டு இருந்தோம்னா அர்த்தத்துல தப்பு தானே அது அது அங்கங்க இருக்கக்கூடிய தப்பு தோஷங்கள் அந்த விஷயத்தில் பிரமாத்தியந்தியும் அபி பிரமாத்தியந்தின்னா தவறுங்கிறத விட இவர் எப்படி அழகா சொல்றாருன்னா அனவதானமாபி அப்படிங்கிறார் ஒரு கவனக்குறைவுங்கிற அது அது அபி தீட்சிதரோட டிரான்ஸ்லேஷன் அது அபய தீட்சிதர் வந்து பிரமாத்தியந்தீம்னா அப்படியே டோட்டல் மிஸ்டேக் அப்படியே க்ளோஸ் அந்த மாதிரி எழுதல அவர் அனவதானாம் அப்படிங்கிற ஒரு ஒரு கவனக்குறைது அந்த இடத்துல லெஸ் அட்டென்ஷன் கொடுத்துருக்காரு அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல அப்படின்னு இருந்தா கூட இது வந்து இந்த நர்த்தகிக்கு போகிறது வாக்குக்கும் போகிறது சரியா த்விதியா ஸ்ரீலிங்கம் த்விதியால இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து வாக்குக்கும் அப்ஜெக்டிவ் நர்த்தகிக்கும் அப்ஜெக்டிவா போதும் அப்படி இருக்கக்கூடிய அந்த நர்த்தகி போல இருக்கக்கூடிய அந்த வாக்கை பாவுக்காக பக்தர்கள் இது வந்து அகேன் உங்களுக்கு வந்து வாக்கு பட்சத்துல பக்தர்கள் நிறுத்த விசேஷ பாவம் அறிந்தவர்கள் அப்போ நிறுத்தத்தினுடைய ஒரு டெக்னிகாலிட்டிஸ் தெரிஞ்சவா அவர்கள் ந அவமன்யந்தே அபமானேன ந திரஸ்குர்வந்தி யூஸ்வலி இந்த எங்கேயாவது நான் பார்த்தேள்னா அதை உடனே நம்ம வந்து வரப்போட கனெக்ட் பண்ணிக்கணும் அது தனியா அண்ணா அபமானேன திரஸ்குருவந்திய விட அபமானேன திரஸ்குருவந்தி அபமானம் செய்து அவர்களை இது திரஸ்காரம் பண்றதில்ல சோ இப்ப பாவம் என்ன பாபக்ஷய கரே பகவச்சரித்த நிபந்தன ரூபே மார்க்கே பிரசிருத்தாயாக வாக்ரூபாயாக கவிதாயாக குத்திரச்சித்து பிரமாதே அபி சோ இது ஃபுல்லா உங்களுக்கு வந்து உபமேய பட்சத்துல கொடுத்திருக்காரு உபமேயம் என்ன தட் விச் இஸ் பீங் டிஸ்கிரைப்டு ஹியர் அது வாக்கு சோ வாக்கு எப்படி இருக்கு பாபக்ஷய பாபத்தை போக்கக்கூடிய பகவத் சரித்த நிபந்தன ரூபே பகவானுடைய சரித்தத்தை கோக்கிறதுங்கிற ஒரு மார்க்கத்தில் பிரசிருதாயாக செல்லுகின்ற வாக்ரூபாயாக வாக்கு ரூபமாக இருக்கக்கூடிய கவிதா அந்த கவிதையினுடைய குத்திரச்சித்து பிரமாதே அபி அந்த கவிதைக்கு வந்து ஒரு சில இடங்கள்ல மிஸ்டேக் இருந்தா கூட மார்க மார்க்கு அனவத்தியே நர்த்தகியம் இவ மார்க்கம் எனும் ஒரு டைப் ஆஃப் டான்ஸ்ல அனவத்தியே தவறே இல்லாத ஒரு டான்ஸ்ல சுசிக்ஷிதாம் நன்கு பயிற்சி பெற்றவளான நர்த்தகியம் இவ ஒரு நர்த்தகியை போல் பக்தர்கள் ரசக்ஞாகா ரசமறிந்தவர்கள் தாம் அனுமன்யந்தே இங்க இங்க அவமானம் அனுமானம் பர்மிஷன் அர்த்தம் அனுமன்ய அவமான உங்களுக்கு மன்யத்தேங்கிறது தான் உங்களுக்கு ரெண்டு இடத்துலயுமே உங்களுக்கு வந்து காமன் தாத்து ஆனா அவமன்யத்தேன்னு போட்டோம்னா இன்சல்ட் அனுமன்யத்தேன்னு பர்மிஷன் கொடுக்கறதுன்னு அர்த்தம் அவர் ஒப்புக்கொள்வதுன்னு அர்த்தம் ஸ்வீகரணம் ரெண்டும் ஆப்போசிட் மீனிங் வந்துடுறது அதுதான் உபசர்காது தாத்துவர்த்தகம் தாத்துவனுடைய அர்த்தமானது உபசர்க்கனால எங்கேயோ தள்ளி போயிடுறது அர்த்தம் வந்துடுறது மேல விசேஷாக பார்த்தோம்னா அக விருத்தம் அனகம் அல ஆர் அகன பாப்பம்னு அர்த்தம் பாப்பத்துக்கு மாறுதலாக இருக்கக்கூடியது சோ அனகம் நிறுத்தம் ஷில்பம் அசியாக நர்த்தகினா சும்மா டான்ஸ் ஆடுறவ இல்ல பயிற்சி பெற்றவளுக்கு தான் உங்களுக்கு வந்து நர்த்தகின்னு சொல்றோம் ஏன்னா அதுக்கு நிறைய அவர் வந்து சூத்திரம் போட்டு அதுல போட்டிருப்பார் நர்த்தகிங்கிறவளுக்கு வந்து உங்களுக்கு நிச்சு போட்டு அதுல வந்து ஆக்சுவலி ஷில்பம் அசியாக ஷில்பம்னா ஒரு இட் இஸ் அ ஸ்கில் ஸ்கில் இருக்கிறதுனாலதான் அவளுக்கு நர்த்தகின்னு சொல்றோம் ஓகே இப்ப இங்க ரெண்டு அலங்காரம் ஒண்ணு ஸ்லேஷ ஆஹ் இன்னொன்னு உபமா அலங்காரம் எதுக்கு இங்க வந்து அதிசயோக்தின்னு தன்மோ ஆஹ் ஒரு நிமிஷம் படிச்சுடுறேன் அத்த மார்க சப்தாபியாம் பின்னார்த்த துவய போதாது மார்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு பாவுகிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு பா மத்ததுக்கெல்லாம் ஆக்சுவலி ரெண்டு அர்த்தம் கிடையாது நீங்க பாத்தா அனகேன தவறில்லாமல் எப்படி தவறில்லாத இருக்க முடியும் மார்கம்ன வழியில எப்படி இல்லாத இருக்க முடியும் அதனால தவறு இல்லாததுங்கிறது ஒரே மீனிங் தான் ரெண்டுத்துக்குமே அதை இன்டர்பிரிட் பண்ற விதத்துலதான் நம்ம வந்து அது ரெண்டு சார்ட்ல ரெண்டா போட்டு சொன்னேன் உங்களுக்கு ஓகே மார்க சப்தத்துக்கு பின்ன அர்த்த துவய போதாது ரெண்டு அர்த்தம் இருக்கிறதுனால இதுக்கு ஸ்லேஷை தமிழ்லயும் ஸ்லேடையும் சோ ஸ்லேஷ் ரெண்டு அர்த்தம் இருந்தாலே அந்த இடத்துல ஸ்லேஷாலங்காரம் இருக்கு அதுக்கப்புறம் ஸ்லிஷ்டபத உபாத்தையோ துவையோ அப்படி அர்த்தயோ வாச்சக நர்த்தகி சாமியே சமான சித்தியர்த்தம் சம தர்மாயி அதிசயோக்தி அலங்கார சரி இது என்னன்னா இந்த இடத்துல அதிசயோக்தி எப்படின்னா மார்கிற வேர்டுனால நார்மல் பாத்துன்னு ஒரு அர்த்தம் இருக்கு மார்கங்குற டைப் ஆஃப் டான்ஸும் இருக்கு ஆனா ஒன்லி யூசிங் ஒன் மார்க வேர்டு ஸ்லோகத்துல வந்து மார்கேங்கிற ஒரே வேர்டு யூஸ் பண்றதுனால யூ யோர் ஆக்சுவலி சூப்பர் இம்போசிங் ஒன் மீனிங் ஓவர் தி அதர் மீனிங் அப்படிங்கறதுக்காக சொல்றார் இந்த இடத்துல அதிசயோக்தியை விட்டுருங்கோ அது வந்து ரொம்ப இது பண்ண வேண்டாம் கன்சிடர் பண்ண ஏன்னா இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு அலங்காரம் லெவல்ல இருக்குது ஒரே வேர்டுல ரெண்டு அர்த்தம் அந்த ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தத்துக்கு மேல நம்ம வந்து அத்தியவசானம் பண்றோம் இருக்கு வேண்டாம் இதுல நர்த்தகேமிவ இத்தி உபமா அலங்காரகா ரொம்ப முக்கியம் அது ஈஸி இவங்கிற சப்தம் இருக்கு நர்த்தகிங்கிறது உபமானம் அதுக்கப்புறம் உபமேயம்ங்கிறது வாக்கு அதுல சாதாரண தர்மம் இருக்கணும் ரெண்டு நம்ம கம்பேர் பண்றோம்னா அதுக்கு சாதாரண தர்மம் இருக்கும் என்ன சாதாரண தர்மம்னா எல்லா அப்ஜெக்டிவ்ஸுமே உங்களுக்கு வந்து காமன் சோ அதனால அண்ட் இந்த இடத்துல அதனால உபமா அலங்காரம் இருக்கு சரியா பிரவருத்தாம் அனகே மார்க்கே பிரமாத்தியந்தீம் அப்பி கொச்சித்து වාචම් අවමන්්‍යන්තයේ නර්තකීමවා භාබුකා හා හඩතද පොළ විහාය තදහම් බ්‍රීලාම් ්‍යාසද ධානව දේධාරණ බාම්රතම් ක්ෂයේ ක්ෂ භක්ෂයේ විබුද්ධ ஜீவாதும் வசுதேவ சுதம் வசுதேவ சுதோதயம் ஓகே இங்க வந்து வியாச வேத அர்ணவ அமிர்தம் அப்படி பிரிச்சுக்கணும் வியாசர்னுடைய வேதம் எனும் ஒரு சமுத்திரம் அதுல அமிர்தம் போல இருக்கு இப்ப வாக்குல ஏதாவது ஒரு தப்பு இருந்ததுன்னு அவள் கண்டுக்க மாட்டான் அதனால ததகம் தது தது தஸ்மாத் காரணாது ஆகையினால என்னுடைய வெக்கத்தை விட்டுட்டு நான் இப்ப வந்து இந்த கிருஷ்ணனோட கதைங்கிற ஒரு அமிர்தத்தை சொல்றேன் அப்படின்னு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துடுறேன் சரி அடுத்ததுல இருந்துதான் நம்ம வந்து கதை ஆரம்பிக்க போறது சோ இப்ப இதுல என்ன ததகம் தது அகம் பிரீலாம் விஹாய இப்போ நான் சொன்னேன் அவருடைய தமிழ் இன்ஃபுளுவன்ஸ் அந்த அழ யூஸ் பண்றது இது வந்து தமிழ் கிடையாது இந்த இடத்துல என்னன்னா வேதத்துல இருந்து வரக்கூடிய ஒரு ஒரு என்ன வேதத்துல அக்னி ஈழே புரோஹிதம்ங்கிற இடத்துல ஈடேக்கு பதில ஈழே அப்படின்னு யூஸ் பண்றதும் உண்டு சோ அதனால டகாரத்துக்கு பதிலங்கிறது ஒரு பிரயோகத்துல இருக்கு அதனால வீடா பதிலா பதில விரீடாமனு எழுதியிருக்க சரியா சோ தத்து அஹம் ஃப்ரீடாம் விஹாய இத வந்து விஹாய ததஹம் ஃப்ரீடாம்னு எழுதலாம் தப்பு கிடையாது சோ தது ஆகையினால ஆகை எதனால முன்னாடி சொல்லி சொல்லியிருக்கிற காரணத்தினால பாவுக்கனோ இல்லையோ ரசம் தெரிஞ்சவனோ இல்லையோ பக்தனோ இல்லையோ அதனால நான் வந்து கவலையே படாத ஃப்ரிடாம் விஹாய என்னுடைய வெ வெக்கத்தை விட்டுவிட்டு லஜ்ஜா லஜ்ஜையை விட்டுட்டு இப்ப என்ன பண்ண போறார் வக்ஷியே அகம் வக்ஷே நான் இப்போ சொல்றேன் எதை சொல்ல போறேங்கிறது கர்மா தான் இங்க வந்து மூணு கர்மாதான் ஒண்ணு வியாச வேதார்னவ அமிர்தம் விபுத ஜீவாத்தும் அதுக்கப்புறம் வசுதேவ சுதோதயம் அப்படின்னு ரெண்டு வசுதேவனுடைய பிள்ளை சுதகா கிருஷ்ணன் அந்த கிருஷ்ணனுடைய உதயம் பிறப்பு அவருடைய சரித்தம் அந்த சரித்தத்தை நான் பக்ஷியே கூறுகிறேன் அந்த சரிதம் எப்படிப்பட்டதுன்னா ஒண்ணு வியாசர்னுடைய வேதம் எனும் ஒரு பெரிய ஒரு அர்ணவம் வியாசருடைய வேதம் என்ன பாரத பஞ்சமோ வேதா மகாபாரதத்துல மகாபாரதம்ங்கிறது உங்களுக்கு ஒரு வேதம் அது வியாசருடைய வேதம்னு பேரு அந்த மகாபாரதத்துல இருக்கக்கூடிய கிருஷ்ணகதை அந்த கதை வந்து அமிர்தம் போல இருக்கக்கூடியது இங்க வந்து இன்னொன்னு வியாசர்னால பிரிக்கப்பட்ட வேதங்கள்னு எடுத்துக்கலாம் அது இங்க போட்டிருக்காது உங்களுக்கு ஏன்னா ஆக்சுவலா அப்படிதான் எடுத்துக்கணும் அர்த்தத்தை மகாபாரதத்தில இருந்து எடுத்த அமிர்தம்ங்கிறத விட வியாசர்னால பிரிக்கப்பட்ட வேதங்கள்னு எடுத்துட்டோம்னா வேதம் ஒரு பெரிய சமுத்திரம் போல இருக்கு அந்த சமுத்திரத்தினுடைய அமிர்தம் எதுன்னா கிருஷ்ண கதா நிகம தரோ நிகம உம் நிகம கல்ப தரோர் கலிதம் பலம் சுக திரவ சங்கீதம் அமதிரம் பாகவதம் ரசம் ஆலயம் அதுதான் புவி அந்த பாகவதத்துல இருக்கக்கூடிய அந்த வேர்டே பாவுகாங்கிறது இங்க யூஸ் பண்றாரு தேசிகர் தேசிகருக்கு வந்து சாமான்யப்பட்டவர் இல்ல அவர் வந்து பலவிதமா ரசிக்கலாம் எத்தனையோ விஷயங்கள் அவர் படிச்சு அதனுடைய ஒரு ட்ரேசஸ் அங்கங்க நம்ம காணலாம் வேதத்தினுடைய வேதம்ங்கிறது அந்த சமுதிரம் அதுல அதுல இருந்து எப்படி நமக்கு வந்து இந்த சமுதிரம் அதன கடைஞ்சு அமிர்தம் வந்து தோல்யும் அது போல வேதத்தை கடைஞ்செடுத்த அமிர்தம் பாகவதம் அது கிருஷ்ணனுடைய ஒரு கதை பிரதானமா இருக்கக்கூடிய ஒரு புராணம் அதுல சொல்ற நிகம கல்ப தரோர் கலிதம் பலம்ங்கிறார் இந்த பாகவதம் எப்படின்னா நிகம வேதங்கள்ங்கிற ஒரு மரம் அதுல இருந்து விழுந்த பலம் அது அப்படியே தேன்ல சுக முகாது அமிர்த திரவ சம்யதம்ங்கிற இந்த கிளி கொத்தின பழத்துக்கு வந்து ஒரு ரசம் ஜாஸ்தியும் அந்த மாதிரி கிளி சுகர் ஸ்ரீ சுகர் வந்து கொத்தின ஒரு பழமா அந்த பாகவதம் அதனால அத அமிர்தம்ங்கிற முதல்லயே சொன்னேன் ஃபர்ஸ்ட் இதுல சொன்னேன் சுகர்ட்ட வந்து தேவர்கள் ஒரு பெரிய அமிர்தத்தை கொண்டு வந்து கொடுத்து எனக்கு வந்து பாகவதத்தை கொடுங்கோ இவனுக்கு அமிர்தத்தை கொடுங்கோ அந்த பரீட்சத்துக்கு அப்படின்னு சொன்னாருன்னு சொன்னேன் அது வேண்டாம் எனக்குன்னு சொன்னதுனால இது அந்த சுதாவை விட ஒசத்தி அமிர்தத்தை தேவர்களினுடைய அமிர்தத்தை விட ஒசத்தியான ஒரு அமிர்தம் இது ஏன்னா வேதத்திலேருந்து கடைஞ்செடுத்த அமிர்தம் சமுத்திரத்திலே இருந்து வந்த ஒரு பிசிக்கல் பொருள் இல்லை பிசிக்கல் பொருளுக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து ஜென்ரலி அதுக்கு ஒரு அழிவு காலமுங்கிறது உண்டு ஞானத்துக்கு அழிவு காலம் கிடையாது அதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் தோஸ் டூ அடுத்தது இன்னொரு அட்ஜெக்டிவ் கொடுக்குறார் விபுத ஜீவாத்தும் விபுதன தேவர்கள்னு ஒரு அர்த்தம் விபுதன புத்தியதே அதாவது நல்ல புத்திசாலிகள் அதுக்கும் விபுதான அர்த்தம் புத்திசாலிகளுக்கு இது வந்து ஜீவாத்து மாதிரி இருக்கான் அதாவது உயிர் உயிர் நாடி ஜீவாத்துன்னு ஜீவன ஔஷதம் அது போல இருக்கு இந்த கதாங்கிறது விபுத ஜீவாத்துங்க இன்டெலிஜென்ட் எல்லாம் இத வந்து கேட்பா அப்போ இவருடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபார் எ லிசனர் நமக்கு வந்து புட்சாலி இல்லைன்னா நம்மளால இதுக்குள்ள பிரவர்த்திக்க முடியாதுன்னு அர்த்தம் இல்லைன்னா ஆறானப்பட்ட அபேதீக்ஷிதர் இதுக்கு வியாக்கியானம் எழுதுவாரா அதாவது உத்தமூரார் வந்து வைஷ்ணவாளுக்கு வந்து ஒரு ரொம்ப கிளானிஷ் ஃபீலிங் ஜாஸ்தி ஆனா அதுல வந்து ஒரு வைஷ்ணவர் இவர் எழுதினத அபயதீஷர் எழுதின வியாக்கியானத்தை வந்து அவ்வளவு வசதியா சொல்லியிருக்காரு உத்தமூரார் அது வேற யாருமே அது இல்ல அதுக்கு பெருசா வந்து உள்ள நுழையவே இல்ல அதுக்கு வேற வியாக்கியானம் பண்ணணும் இந்த யாதவ எஃபர்ட்டே எடுக்கல ஏன்னா அபிதிக் அவ்வளவு சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கக்கூடிய ஒரு வியாக்கியானம் அது வைஷ்ணவத்துக்கு ஸ்ரீ வைஷ்ணவத்துக்கு ஒரு கேடும் வராத அவர் இன்டர்பெட் பண்ணுவார் பல இடங்கள்ல அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும் அதனால இது வந்து விபூத ஜீவாதம் இன்டெலிஜென்ட் பீப்புளுக்கு இது வந்து ஒரு ஒரு இது மாதிரி மெடிசன் மாதிரி இருக்கான் அவளுக்கு அத அகம் பக்ஷே ஏன்னா இந்த பீப்புள் எல்லாம் பல கெட்ட கவிதைய கேட்டு கேட்டு அவளுக்கு வந்து காது பிடிச்சிருக்கும் அதனால இது வந்து அப்படியே ஜீவன ஔஷதம் மாதிரி இருக்கா இந்த யாதவாப்தி அல்லது இந்த கிருஷ்ண கிருஷ்ணகிறது ஜீவன ஔஷதமா இருக்கு ஆமையா ஒரு வெயில்டா நம்ம வந்து வேதாந்த தீட்சிகருக்கே எடுத்துக்கலாம் அத அவர் கொஞ்சம் அப்படிதான் எழுதுவார் நீலகண்ட தீட்சிதருக்கு ஒரு கவுண்டர் பார்க் மாதிரி சோ தது அகம் தத்து தஸ்மாத் காரணாது அகம் கவிகி வேதாந்தாச்சாரியா அப்படின்னா லஜ்ஜாம் அபஹிச அபஹசிஷியம் விஹாய தியா வியாச வேத அருணவ அமிருதம் இத வந்து அப்படியே விக்கிர வாக்கியம் உங்களுக்கு எழுதியிருக்கார் இந்த இடத்துல வியாசிய வேதா பாரதம் ததேவ அர்ணவா சமுதிர தச அமதம் அமிரவத்து சாரபூதம் அந்த வேதத்தினுடைய மகாபாரதத்துக்கு சாரபூதம்ங்கிறார் அதை விட வியாசஸ்ய வேதாகான்னு சொல்லி வேதாகா ஏவ அர்ணவாகு சொல்லி அர்ணவானாம் அமிர்தம்னு சொல்லலாம் சோ வேதம் எனும் ஒரு கடலினுடைய ஒரு சாரமாக இருக்கும் பாகவதம் விபுத ஜீவாதும் விபுதானாம் விதுஷாம் வித்வான்கள் அதே தேவர்கள் தேவர்களுக்கும் அது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு அமிர்தமா இருக்காம் இந்த கிருஷ்ண கதாங்கிறது சோ ஜீவாது அப்படின்னாலே போக்கிய பதார்த்தம் அனுபவிக்கும் பதார்த்தம் அல்லது ஜீவன ஜீவனம் தன்னுடைய ஒரு லைஃபுக்கு உண்டான ஒரு ஔஷதம் போல இருக்கு அத உயிர்ப்பிக்க வைக்கும் ஒரு அஹ் இது மருந்து வசுதேவ சுத உதயம் வசுதேவ சுதசிய கிருஷ்ணசிய உதயம்னா அப்துதய சரிதம் பக்ஷ்ய வர்ணேஷ்ய அதை நான் இப்ப சொல்றேன் அப்படிங்கிற மேல பாவகா பாத்தோம்னா மகதாம் மார்க்கே இங்க வந்து பிரவருத்தாரணாதுன்னா எந்த காரணத்தினால அப்படின்னு சொல்றார் மகதாம் மார்க்கே பிரவருத்தாது முந்தினி ஸ்லோகத்துல இருந்து இங்க கனெக்ஷன் கொடுக்குற நல்ல ஒரு கெடுதல் தப்பே இல்லாத ஒரு மார்க்கத்துல போகும் காரணத்தினால பாபக்ஷயகர பிரபந்த கிரகனே பிரமாதே சத்யபி ச ரெண்டு ரீசனிங் ஒன்னு நல்ல மார்க்கத்துல போறேன் இன்னொன்னு பாபத்தை போக்கும் ஒரு கிரந்தத்தை எழுதுறதுனால அதுல தப்பு இருந்தாலும் பக்தர்கள் அதை வந்து பொருட்படுத்த மாட்டான் ஹேயபாவ அபாவாது ஹேயம்னா ஒதுக்கிறது ஒதுக்கும் தன்மைங்கிறது இல்லாத காரணத்தினால பிரமாதம் அதாவது தப்பு இருந்தா கூட பக்தர்களுக்கு இதை வந்து ஒதுக்கலாங்கிற ஒரு விஷயம் இல்லையா அபாவாது விட்டு மகாபாரத சாரபூதம் மகாபாரதத்துக்கு சாரமாக இருக்கும் விதுஷாம் வித்வான்களினுடைய ஜீவன ஔஷத ரூபம் ஜீவனத்துல வந்து ஒரு ஒரு உயிர்ப்பிக்கும் ஒரு மருந்து போல இருக்கும் கிருஷ்ண அபுயுதய சரித்தம் கண்ணனுடைய ஒரு சரித்தத்தை அகம் வர்ணயிஷியே நான் இனிமே வர்ணிக்க போறேன் அப்படின்னு கவி சொல்றாரு கண்ணனுடைய ஒரு வர்ணனா ஆரம்பிக்கவே ஆரம்பிக்காது இப்ப இப்ப அலங்காரம் 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 வியாச இத்தியத்திர உபமா பார்த்தோம் அதே வந்து ரூபக எப்படின்னா வேதங்களே சமுத்திரம் அப்படிங்கிறோம் வேதம் தான் இங்க சமுத்திரம் அப்படின்னு டோட்டலி அபேத ஆரோப்பகா அந்த இடத்துல சோ அபேத ஆரோபாத்து ரூபகம் அந்த இடத்துல அதே சமயத்துல விபுத ஜீவாதும் தும் விபுத சப்தே ஸ்லேஷேன ஏவ தேவாகா அங்க எப்படி நம்ம வந்து வேதம்தான் ஆஹ் சமுத்திரம் அப்படின்னு சொன்னோமோ அதே போல இங்க வந்து வித்வான்கள் தான் தேவர்கள் போல இருக்கா அதனால அவர்களுக்கு வந்து ஒரு ஔஷதம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலயும் உங்களுக்கு வந்து ரூபகாலங்காரம் இருக்கு ஒரு டிசே இல்லாத சூப்பர் இம்போசிங் ஒன் ஓவர் தி அதர் இதுதான் அது இங்கிலீஷ்ல சச்ச விபுத ஜீவாத்தும் தும் ஸ்லேஷ அனுப்பிராணிதா ஏன்னா விபுதங்கிற சப்தத்துக்கு ரெண்டு மீனிங் இருக்கிறதுனால அந்த இடத்துல இருக்கும் ரூபகத்துக்கு உங்களுக்கு ஸ்லிஷ்ட ரூபகம்னு சொல்லுவோம் ஸ்லேஷையோட இருக்கக்கூடிய ரூபகம் இஃப் தேர் இஸ் நோ டபுள் மீனிங் ஃபார் எனி வேதாக ஏவ அர்ணவாகிற இடத்துல உங்களுக்கு எதுக்குமே ரெண்டு மீனிங் நம்ம விபுத பார்க்கலூங்கிற இடத்துல சப்தத்துக்கு ரெண்டு மீனிங் பாக்குறோம் ஆகையினாலும் அந்த இடத்துல ஸ்லிஷ்ட ரூபகம் சரியா சந்தேகம் இருக்கா ததஹம் பிரீடம் வியாச வேதார்ணவாமிரதம் வக்ஷே விபுத ஜீவாத்தும் வசுதேவ சுதோதயம்

அதுதான் ஆமா ஸ்ரீமான் அஜிஜனத் ஏகா விபு ஸ்ரீமான் இதம் விஸ்வம் அஜிஜனத் இந்த இந்த விஸ்வத்தை அதாவது இந்த உலகத்தை அஜிஜனத்து அவர் வந்து ஜனையா உற்பத்தி செய்தார்னு அர்த்தம் ஹி ஹி கிரியேட்டட் திஸ் வேர்ல்டு அவ்வளவுதான் இந்த ஸ்லோகத்துல இருக்கு இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இல்லையா சோ முதல்ல வந்து உலகத்தினுடைய சிருஷ்டி புராணத்துல எல்லாம் எப்படின்னா உலகத்தினுடைய சிருஷ்டி இந்த யூனிவர்ஸ்னுடைய ஒரு காஸ்மாலஜில இருந்து ஆரம்பிக்கும் எப்படி உற்பத்தி ஏற்பட்டது சிருஷ்டி ஏற்பட்டது அதுல இருந்து ஆரம்பிப்பான் அந்த மாதிரி இங்க வந்து அப்படியே கேப்சுலேட்டட் ஃபார்ம்ல உங்களுக்கு வந்து கொடுக்குற இதுக்கு வந்து இந்த ஒரு ஸ்லோகத்துக்கே நமக்கு வந்து ஒரு மணி நேரம் எடுத்துக்கலாம் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா இந்த ஒரு ஸ்லோகத்தை ஏன்னா அத்தனை உபனிஷத்தினுடைய அர்த்தமும் இங்க வந்துடும் உங்களுக்கு அப்படி ஒரு ஒரு ஸ்லோகம் இது கிரீடா தூலிகையா ஸ்வஸ்மின்னு கிருபாரூஷிதையா ஸ்வயம் ஏகஹாசன்னு விபு ஸ்ரீமான் இதம் விஸ்வம் சித்திரம் அஜீஜனத் சித்திரம் உங்களுக்கு அவங்களுக்கு வந்து வேரிகேட்டட்னு அர்த்தம் அர்த்தம் முதல்ல பொதுவா அர்த்தத்தை சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் பொண்ணா போகும் இந்த உலகத்தை பகவான் கிரியேட் பண்ணார் பகவான்னா யாரு ஸ்ரீமான் ஸ்ரீ லக்ஷ்மியுடன் கூடினவரான இந்த விஷ்ணு ஈஸ்வரன் சோ வெறும்ன பிரம்மஸ்வரூபமா இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து அங்க கிரியேஷனுங்கிறது ஏற்படல புருஷாவதாரம் இருக்கும் பொழுது அந்த இடத்துல கிடையாது சக்தியோட இருக்கர் அப்ப மாயா ஸ்வரூபமும் அவர்கிட்ட இருக்கு அப்ப அந்த மாயையும் சேரும் பொழுது அவர் இந்த உலகத்தை கிரியேட் பண்றார் அந்த உலகம் எப்படி இருக்கு அப்படின்னா அப்படியே ஒரு பியூட்டிஃபுல்லா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் திங்ஸ் இந்த உலகத்துல இருக்கு பார்த்தோம்னா சஸ்கிருதத்தை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா புராணத்தை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட ஆயிரம் ஸ்பீஷீஸ் இருக்குங்கிறோம் இன்னமும் டிஸ்கவர் டிஸ்கவர் பண்ணிட்டு இருக்கோம் எத்தனையோ ஸ்பீஷீஸ் அழிஞ்சு கொடுத்து எத்தனையோ உங்களுக்கு வந்து ஈகோசிஸ்டம்ஸ் இருக்கு அந்தந்த ஈகோ சிஸ்டம் ஒவ்வொரு பிராணிய கிரியேட் பண்றார் அந்தந்த பிராணிக்கு பிறப்புக்கு உண்டான கண்டிஷனை கொடுக்குற அதுக்கு சாப்பிட்றதுக்கு உண்டான ஒரு விஷயங்கள் இருக்கு ஸோ இந்த உலகத்தினுடைய ஒரு ஒவ்வொரு ஆஸ்பெக்டையும் பார்த்தோம்னா அது சித்திரம் சித்திரம்னா வேரிகேட்டட் டிஃப்ரெண்ட் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு சித்திரம்னா ஒரு படம் பெயிண்டிங் எடுத்துக்கலாம் ஓகே பெயிண்டிங் வரையற மாதிரி அவர் இந்த பக்கம் வந்து அனாயாசமா இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணிட்டாராம் எப்படி ஒரு பெயிண்டர் வந்து சும்மா ஒரு பிரஷ் எடுத்துப்பான் அப்படியே வந்து ஒரு ஒரு அவுட்லைனை போடுவான் அவுட்லைன போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ள சில கலர்ஸ் எல்லாம் போடுவான் அது கலர்ஸ் போட்ட உடனே அது அப்படியே ஒரு பியூட்டிஃபுல் பெயிண்டிங்கா நம்ம கண் முன்னாடி வந்து நிக்கிறது பியூ மினிட்ஸ்ல அது என்ன கிரீடா ஒரு விளையாட்டாக ஒரு பெயிண்டர் பண்றா நம்மள மாதிரி அப்படியே யோசிச்சு யோசிச்சு பத்து வருஷம் ஒரு பெயிண்டிங் பண்றது கிடையாது அது பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் பார்த்தோம்னா அப்படியே வருவா தி இல் ஜிஸ்ட் டூ என் அவுட்லைன் அப்புறம் ஒரு கலர் எடுத்து தி ஸ்பிளாஷ் சடன்லி பாத்தா நமக்கு வந்து கண் முன்னாடி ஒரு பெரிய ஒரு பெயிண்டிங் இருக்கும் நிக்கோ அந்த மாதிரி பகவான் வந்து என்ன பண்றாருன்னா கிரீடா அவருடைய விளையாட்டுங்கிற ஒரு தூலிக்கா ஒரு பிரஷை வச்சுருக்கான் கையில அதுக்கப்புறம் கலர்ஸ் வேணுமோ அது என்ன கிருபா அவருடைய தயவுங்கிற ஒரு கிருபாங்கிற ஒரு ஒரு ரூஷிதம் அது அதுதான் பெயிண்ட் அந்த பெயிண்ட வச்சுட்டு விஸ்வம் அஜிஜனது இந்த ஒரு விஸ்வம் உலகம்ங்கிற ஒரு பெயிண்டிங்க அவர் வந்து உற்பத்தி செய்தார் கிரியேட்டட் இட் எப்படி எங்க கிரியேட் பண்ணார் அப்படின்னா ஸ்வஸ்மின் தன்னிடத்திலேயே கிரியேட் பண்ணார் அவருக்கு வந்து பெயிண்டிங் அட்லீஸ்ட் ஒரு பெயிண்டருக்கு வந்து ஒரு கேன்வசுங்கிறது வேணும் இல்லைன்னா இந்த பாடி பெயிண்டிங் பண்ணிக்கிறவா சொல்லிக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளா எனக்கு பாடி ஆர்ட் அப்படிங்கறது உண்டு பேஸ் பெயிண்டிங் பண்றவா இருக்கோம் அந்த மாதிரி வேணா எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம்ங்க இங்க பகவான் தான் அதிர்ஷ்டான பூதம் அதாவது இந்த உலகமும் இந்த பகவானை தவிர வேற எதுவுமே கிடையாது தெர் இஸ் நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் திஸ் ஜெகத் அண்ட் அவர் அவர் தான் அதிஷ்டானம் இதுக்கு வந்து க்ளோசஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம கொடுக்கறது என்னன்னா ஒரு ஒரு இது சொல்றோம் ஒரு ஸ்பைடரை சொல்லலாம் லூதா தன் தூம்போம் லூதாங்கிறது என்னன்னா ஸ்பைடர் அதனுடைய அது என்ன பண்றதுன்னா வேர் டஸ் இட் டேக் தி இன்கிரீடியன்ஸ் அப்படின்னா அது வந்து தன்னுடைய எச்சலை தான் சலைவாவை தான் எடுத்துக்கிறது சோ ஸ்வயம் தானே அவர் பண்றார் அவருக்கு வந்து இன்னொருத்தரோட தயவு வேண்டாம் இன்னொரு ஒரு அஹ் இது வேண்டாம் இந்த கிரீடா கிருபா இது எல்லாமே அவருக்கு இருக்கக்கூடிய விஷயம் சோ ஒரு விளையாட்டாக அவர் கிரியேட் பண்றாருங்கிறச்சி அந்த விளையாட்டுங்கிற ஒரு தன்மை அவரிடத்துல இருக்கு கிருபாங்கிற ஒரு தன்மையும் அவரிடத்துல இருக்கு அவர் இன்னொருத்தர் டிபெண்ட் பண்ணி பண்றாரு ஆனா இந்த ஸ்பைடர் இட் டஸ் ஆஸ்க் சமன் எல்ஸ் ஃபார் ஹெல்ப் டு மேக் தி வெப் எனக்கு வந்து கரெக்டா இருக்கா இது அப்படின்னுட்டு அது வந்து மெஜர் பண்றதுக்கு யாரையாவது கேட்கறதா இருந்தா இல்லையே அது மாட்டுக்கு வீசுறது வலையை அது போகறது அப்புறம் தானே இழுத்துண்டுறது வேற அப்படிங்கிறான் வேணும்னா அது வந்து ஒரு வலைய வீசி ஒரு இத ஃபிளையை பிடிக்கிறது அது எங்க அதனுடைய பேஸ் எங்க ஆதாரம் எங்க அந்த வலைக்கு அப்படின்னா அந்த அந்த ஸ்பைடர் தான் அதுக்கு ஆதாரம் ஸ்வஸ்மின் அது அந்த தன்னிடத்திலேயே இந்த உலகத்தை சிருஷ்டி செய்கிறார் ஏகா சன்னு அவருக்கு வந்து டிபெண்ட் கிடையாது இன்னொருத்தரோட சேர்ந்து ஹெல்ப்புக்கு அவர் யாரையாவது எடுத்துட்டாரா கிடையாது எப்படி அவரால் முடிஞ்சது அப்படின்னா விபுகு இவ்வளவு பெரிய உலகம் அவரால எப்படி பண்ண முடிஞ்சதுன்னா அவர் வந்து சர்வ வியாபி பகவான் வந்து ஹி இஸ் ஆல் அதனால ஹி டு கிரியேட் சச் ஹியூஜ் யூனிவர்ஸ் அதுக்கு ஆதாரபூதமா அவரால இருக்க முடியறது அப்புறம் டஸ் ஈ ஹாவ் ஆல் த கேப்பபிலிட்டிஸ் கேட்டா ஸ்ரீமான் ஸ்ரீமான்னா ஐஸ்வர்யத்தோட அவர் இருக்கார் என்னென்னலாம் வந்து மெட்டீரியல்ஸ் வேணுமோ அவருக்கு வந்து கிரியேட் பண்றதுக்கு அது அத்தனையும் அவர் வச்சுருக்கார் ஸ்ரீமான் கேப்சூல் ஃபார்ம்ல சொல்லிருக்கேன் கீழ அர்த்தத்தை பார்த்துட்டே வந்தோம்னா அதுல நிறைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கும் ஸோ விபுஹூங்கிறச்சு என்ன அர்த்தம்னா நிகில ஜகத் சிருஷ்டி ஸ்திதி லய அனுகூல விவித சக்திமான் சகல விதமான சக்தியையும் உடையவர் அர்த்தம் என்ன சக்தி உடையவர்னா எல்லா ஜகத்தையும் சிருஷ்டி பண்றதுக்கு அதுக்கப்புறம் பண்றதுக்கு லயம் அது திருப்பியும் தன்னுள்ள அடக்கிக்கிறதுக்கு அல்லது டெஸ்ட்ராய் பண்றதுக்கு இது எல்லாத்துக்கும் அனுகூலமா இருக்கக்கூடிய உகந்த ஒரு சக்தி அவர்கிட்ட இருக்கு பலவிதமான சக்தியை வச்சிருக்கார் ஜெகத் சிருஷ்டித்துவம் இந்த விபுஹுங்கிறதுக்கு நிகில ஜெகத்து சர்வசக்திமான்னு ஒரு அர்த்தம் பிபுன்னா எல்லா இடத்துலயும் உங்களுக்கு வந்து பருவிய அர்த்தம் எடுத்துக்கலாம் நிரதிஷய வைபவா ஏ ஏராளமான ஒரு வைபவம்னு ஒரு அஹ் சக்தி அவர்கிட்ட இருக்கு உம் ஸ்ரீமான் அப்படின்னா லக்ஷ்மியா நித்திய யுக்தகா வைஷ்ணவ சம்பிரதாயத்துல நமக்கு வந்து மோக்ஷம்னா என்னன்னு கேட்டோம்னா சாயுஜ்யம் சாமிப்பயம் சாரூபியம் சாலோகம் எல்லாம் கொடுத்துருவா ரெண்டு விஷயம் பகவான் வச்சுருவார் அததான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்க ஒண்ணு லக்ஷ்மியை வச்சுக்கிறது லக்ஷ்மி பதித்துவம்ங்கிறது நாராயணர்கிட்ட ஒண்டிதான் நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியாது இந்த ஜகத்தை சிருஷ்டி பண்றதுங்கிறது நம்மளால பண்ண முடியாது அவர் ஒண்டிதான் பண்ணுவார் இந்த ரெண்டு விஷயத்த மத்தம் கொடுக்கலையா சாயுச்சியம் அவரோட நீ வந்து அப்படியே மர்ஜாயிடலாம் லயம் அடைஞ்சு விடலாம் ஆண்டாள் போய் அப்படியே வந்து நம்ம சொல்றோம் சா லோகம் வைகுண்டத்துல போயி கோலோகத்துல போயி கோபிகைகள் எல்லாம் வந்து இருக்கிற மாதிரி நம்ம இருந்துட்டு இருக்கலாம் பக்தர்கள் எல்லாம் அங்க போய் இருக்கிற மாதிரி அதே லோகத்துல போய் இருக்கலாம் இல்ல எனக்கு அதெல்லாம் வேண்டாம் எனக்கு எல்லாம் ஆக வேண்டாம் எப்ப பார்த்தாலும் அவர் பக்கத்துல நின்றுட்டு அவரே பார்த்துட்டு இருக்கணும் அந்த ஒரு ஒரு லைட்டை பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னோம்னா அதுவும் கொடுத்துருவார் ரெண்டு விஷயம் கிடையாது அதுதான் சுதாமாவோட அந்த இதுல வந்து பார்த்தோம்னா பாகவதத்துல பத்தாவது ஸ்கந்தத்துல எண்பது சாப்டர் எயிட்டி எயிட்டி ஒன் அந்த இடத்துல வரும் உங்களுக்கு மூணு பிடி அவல்ல முதல் பிடியிலேயே வந்து நிறுத்திடுவோம் முதல் பிடி சாப்பிட்ட உடனே வந்து பக்கத்துல வந்து ருக்மிணி நிறுத்திடுவோம் இரண்டாவது பிடி நீ சாப்பிட்டேன்னா நான் அங்க போயிடணும் அப்படின்போ ஏன்னா பஸ்ட் படி சாப்பிட்டதுக்கே அத்தனை ஐஸ்வர்யமும் சுதாமாக்கு கொடுத்துட்டாராம் கண்டன ரெண்டாவது பிடி அவல சாப்பிட்டாருன்னா ருக்மிணி இங்க இல்லாத அங்க போய் உட்காரணும் அதுதான் அங்க பாயிண்ட் அதனால மூணாவதுன்னா ஜெகத் சிரஷ்டத்துவம் சோ ரெண்டு விஷயத்த அவர் பண்ண மாட்டார் அந்த ரெண்டு விஷயத்த சொல்லி இங்க இந்த ஸ்லோகத்துல சொல்றார் சொல்றேஜர் கான்செப்ட் வைஸும் அவர் வந்து அந்த ஸ்ரீ வைஷ்ணவசத்தை அப்படியே கொண்டு வந்து இங்க நுழைப்பர் அனாயாசமா நுழைப்பர் அதுதாங்க சோ ஸ்ரீமான் லக்ஷ்மியா நித்ய யுக்தகா லக்ஷ்மியுடன் எப்பொழுதும் இருக்கிறவர் புருஷோத்தமன் அவர் ஏகா அப்படின்னாலே ஆஹ் பண்றான் அப்படின்னா என்ன அர்த்தம் அசகாய சகாயமே இல்லாத இதம் இந்த ஜெகத்ரூபமான சித்திரம் அப்படின்னா ஆச்சரிய ஒரு ஒரு அர்த்தம் அண்ட் ஆலேக்கியம் பெயிண்டிங் மாதிரி இருக்கக்கூடிய இந்த விஸ்வம் இந்த இடத்துல சித்திரம் இவன் எல்லாம் போடல உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஓகே சோ அது ஒரு டைப் ஆஃப் அலங்காரம் வரப்போறது கிருபா ரூஷிதையா தயா சிகா ரூஷிதம்னா பெ ஒரு அர்த்தம் அல்லது அப்படியே கிருப்டும்னு அர்த்தம் தயவு சொட்டுகின்ற ஒரு காரணத்தை அப்படி இருக்கக்கூடிய ஒரு பிரஷ் சோ பிரஷ்ல முதல்ல பெயிண்ட் எடுத்துக்கணும் அந்த இஸ் கம்ப்ளீட்லி வித் கிருபா அதே இங்க வந்து ஸ்வலீலா ரூப கூர்ச்சியா கிரீடா தூலிக்கை தூலிக்கைன்னா தூரிகைங்கிறோம் தமிழ்ல இதுதான் அது அந்த கிரீடா விளையாட்டுங்கிற ஒரு தூரிகை ஆனா தானாகவே ஸ்வஸ்மித்மன் தான் அதிஷ்டான அஜீஜனத்து ஜனயமாச அவர் உற்பத்தி செய்தார் சோ பாவம் என்ன இங்க சிருஷ்டிஸ்திசம்ஹாரூபவிவித சக்திமான சகாயாந்தர நிரபேஷா சகாயாந்தர அந்நகா சகாய சகாயாந்தரம் இன்னொரு ஒரு சகாயத்தை நிரபேட்சனை எதிர்பார்க்காமல் எல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே பார்த்த வேர்ட்ஸ் தான் எதிர்பார்க்காமல் இதம் விஸ்வரூபம் ஆச்சரியகரம் சித்திரம் இந்த விஸ்வம் எனும் விஸ்வ உருவமாக உரகம் உருவமாக இருக்கும் ஆச்சரியத்தை உண்டு பண்ணுகின்ற ஒரு சித்திரம் படத்தை தயா ரச ரக்தயா லேகின்யா தயங்கிற ஒரு ரசத்துல தோச்சு எடுத்த தன்னுடைய லீலை எனும் ஒரு தூரிகை அல்லது லேகனின் பெண்ணு அதனால் ஆத்மனா ஆத்மனி ஏவ இன்னொருத்தரை வந்து அப்பாயிண்ட் பண்ணலாங்கன்னு அர்த்தம் நான் உனக்கு ப்ரஷ கொடுத்துடுறேன் நீ பெயிண்ட் பண்ணுன்னு சொல்லல தானே பண்றார் ஆத்மனி ஏவ தன்னிடத்திலேயே சமுத்பாதையாச உற்பத்தி செய்தார் விசேஷங்கள்ல வந்து பெரிசா இருக்கு புருஷ சுத்திலிருந்து எடுத்து சொல்றார் சோ இத வந்து அடுத்த செஷன்ல நெக்ஸ்ட் வீக் நான் சொல்றேன் சரியா ஏதாவது சந்தேகம் இருக்கா ஓகே